ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துங்க கிருஷ்ண ஜெயந்தி வரனால நம்ம ஸ்நாக்ஸ் பார்க்கலாம், அச்சு முறுக்கு பார்க்கலாம். வாங்க இங்கே பாருங்கள். இப்போ நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு அச்சு முறுக்கு சிம்பிளாக எக் இல்லாமல் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனால நம்ம எக் இல்லாமல் செய்யலாம். நான் ஒரு கப் வந்து கடையில் வாங்கின மாவு, பாக்கெட் மாவு, அது பச்சரிசி மாவா புழுங்கரிசி மாவா தெரியாது, கடையில் இருக்கிற அரிசி மாவுங்க. ஒரு கப், இந்த கப்பில் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் ஒரு கப் மைதா மாவு. இது நம்ம எக்கு போடலை, எக்கு வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம மைதா மாவு போட்டு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி தாங்க இது. ஒரு கப் மைதா மாவு, ஒரு கப் மைதா மாவு, ஒரு கப் அரிசி மாவு போட்டிருக்கேன். இதுலேயே நிறைய முறுக்கு செய்யலாங்க. நீங்கள் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் முக்கால் கப்பு சுகரை வந்து அஞ்சு ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது அரை கப்புங்க, இது அரை கப், இது கால் கப். நீங்கள் சுகர் நல்லா இனிப்பு வந்து முறுக்கு வந்து உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கப் வரைக்கும் போட்டுக்கலாம். நான் முக்கால் கப்பு போட்டிருக்கேன். எள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கருப்பு எள் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை வெள்ளை எள், ஏதாவது ஒரு எள், ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், தேங்காய் பால் ஊற்றியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட வசதி பொறுத்து இப்போ பண்ணிக்கோங்க. நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பாலை ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா திக்காக கரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ஒரு அரை கப் ஊற்றிக்கிட்டேன். ரெண்டு கப் மாவுக்கு எப்படியும் நீங்கள் ஒரு கப்புலேருந்து முக்கால் கப்பு வரைக்கும் தண்ணி இல்லை தேங்காய் பால் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணுங்க, இந்த அளவுக்கு. தோசை மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவு தோசை மாவுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு மாவால் தொட்டு இந்த மாதிரி வந்து முறுக்கு அச்சு, இந்த மாதிரி முறுக்கு அச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க கடையில். இது வந்து நான்ஸ்டிக் முறுக்கு அச்சு. நீங்கள் வந்து இரும்பு அச்சில், இரும்பு அச்சில் நிறைய பழக்கணும். அதை வாங்க பழகலாங்கிற மாதிரி எண்ணெயில் போட்டு போட்டு நீங்கள் அடிக்கடி செஞ்சால் தான் அந்த இரும்பு அச்சில் வரும் உங்களுக்கு. நான்ஸ்டிக் அப்படி இல்லைங்க, நீங்கள் ஆயில் காய வச்சு இதை சூடு பண்ணி அப்படி டிப் பண்ணி எடுத்துடலாம். இது ஈஸியானது தான். இது இந்த மாதிரி இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படி நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம ஆயிலை சூடு பண்ணிக்கலாம், இந்த அச்சியை ஹீட் பண்ணிக்கலாம், மற்ற வேலையெல்லாம் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு கடாயில் ஒரு ஆஃப் இது வந்து ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். நார்மலான ரீஃபண்ட் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் இந்த முறுக்கு அச்சியை இதில் உள்ளே போட்டுட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணுங்க, இந்த முறுக்கு அச்சியும் நல்லா ஹீட் ஆகணும். ஒவ்வொரு முறுக்குக்கும் இந்த அச்சு ஹீட் ஆகி தான் நீங்கள் உள்ளே டிப் பண்ணி மாவில் டிப் பண்ணி அதில் போடணும். அப்போ தான் நீங்கள் கடையில் வாங்குற அச்சு முறுக்கு மாதிரி அப்படியே வரும், அழகாக வரும். இல்லைனா மாவு எண்ணெய்க்குள்ளே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும், உங்களுக்கு உதிர்ந்து போயிடும். நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன முடிஞ்சோடனே நான் எப்படி முறுக்கு அதில் டிப் பண்ணி போடுறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஏற்கனவே ஒன்று போட்டு வச்சுருக்கேன், நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த ஆயிலிருந்து இந்த அச்சமுறுக்கு அச்சை எடுத்து இங்கே பாருங்கள், உள்ளே வச்சோடனே சவுண்டு கேட்கும், சுன்னு நல்லா ஹீட் ஆனால் தான் அந்த சவுண்டு வரும். நல்லா அடி ஒட்டினது உடனே இப்போ ஆயில், இது வந்து ஒன்று ஒன்றா தான் நீங்கள் போட முடியும். இது நான்ஸ்டிக்னால அப்படியே அழகா வந்துடும். உங்களுக்கு லேசா அப்படி மேல தூக்கி லைட்டா ஆட்டினீங்கன்னா அதுவே ஒட்டாம அழகா வந்துடும். பார்த்தீங்களா, ஒட்டாம வந்துச்சு. இப்ப இந்த ஓரத்துலயே இந்த அச்சு அப்படி வச்சிருக்கேன். இந்த கம்பி அப்படி வச்சுட்டீங்கன்னா அப்படியே இருக்கும். இது நல்லா குக்க, கொஞ்சம் குக்க ஆன பிறகு தான் நீங்க திருப்பி போடணும், இல்லைன்னா மாவெல்லாம் பிரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. இங்க பாருங்க, நான் ஏற்கனவே உன சுட்டு எடுத்துட்டேன் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. கடையில் எவ்வளோ மாதிரியே இருக்குது பாருங்க, நல்லாயிருக்கு பாருங்க. பார்க்கவே கோகோனட் மில்க் ஊற்றி நல்ல ஸ்மெல், வாசமாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் இங்கே அச்சு முறுக்கெல்லாம் கிடைக்காதுங்க. இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் உண்டு. நம்ம வீட்லேயே நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுப்போம். இந்த மாதிரி எப்போ வேணுமோ அப்போ கொஞ்சமாக போட்டு இப்போ அப்படியே மெதுவாக திருப்பி போடுங்க. நீங்கள் வெந்து முடித்து எடுக்கிறப்ப இந்த ஸ்டேஜில் இப்படி தான் எடுக்கணும். நீங்கள் தலைகளை திருப்பி எடுத்திங்கன்னா எண்ணெய் உள்ளுக்குள்ளே நிற்கும். அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் மெதுவாக ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாவெல்லாம் குக் ஆகிடும். இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் இது வந்து ஒன்று ஒன்றா தான் நீங்கள் சுட முடியும். நிறையா ரெண்டு அச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா
மாற்றி மாற்றி செய்யலாம். பெரிய கடாயாக வச்சு ஆனால் செய்யணும் நீங்கள். இது பார்த்தீங்களா, அவ்வளோதான். இதை என்ன பண்ணுங்கள், இப்படி இப்படி எடுக்கக்கூடாது, இப்படி இந்த பூ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கணும். எடுத்து இப்படி தட்டினீங்கன்னா, லேசாக தட்டினீங்கன்னா இந்த ஆயில் எல்லாம் இப்படி கீழே வந்துடும். பேக் சைடு இருக்கிற ஆயில் எல்லாம் அவ்வளோதாங்க. இப்படி நான் டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி நான் போட்டு அடுக்கி வச்சுக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் போடுறப்ப மாவை வந்து மிக்ஸ் பண்ணி தான் போடணும், மிக்ஸ் பண்ணி தான் போடணும். இல்லைன்னா அடியில் போய் தங்கிக்கும் மாவு, கொல குழந்தை. மேலே தண்ணியாக இருக்கும், மேலே வந்து திக்காக இருக்கும். மேலே உங்களுக்கு மேலே தண்ணியாக இருக்கும், அடியில் திக்காக இருக்கும். அதனால் ஒவ்வொரு வாட்டியும் மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, நான் அடுத்து செகண்ட் ஒன்று போடுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, அடுப்பு வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா சீக்கிரம் உங்களுக்கு பர்ன் ஆகிடும், அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் கரண்டி வச்சு குச்சி வச்செல்லாம் எடுக்கணும் அவசியமே இல்லை. ஒவ்வொரு வாட்டி போட்டுவிட்டு சைடில் வச்சுருங்க. இந்த கம்பி அப்படியே வச்சுட்டிங்கன்னா அடுத்த முறுக்கு ரெடி ஆகும். இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் போட்டு எடுத்துகிட்டு கம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்திருக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் சுட்டுட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வீட்டில் ஒரு அரை கப்பு மாவோ ஒரு கப்பு மாவோ, நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான் இது, எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு கிடையாது. ஒரு அச்சு வாங்கி வச்சிட்டோம்னா நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், ஆற ஆற வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். உங்களுக்கு நல்லா கடையில் உள்ளது மாதிரியே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் போய் இந்தியாவில் தான் சாப்பிடணும் அப்படின்னு இல்லை, வீட்லேயே செஞ்சு இருக்கிற இடத்துலையே. நம்ம கொஞ்சம் வேலை தான், கொஞ்சம் சிரமம் தான் இதெல்லாம். ஆனால் இந்த முறுக்கு பொறுத்தவரை ஈஸி தாங்க. நம்ம ட்ரெடிஷ்னல் நம்மளோட சவுத் இண்டியன் ஸ்நாக்ஸ் எல்லாம் சில ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். செஞ்சு ஒன்ஸ் வச்சிட்டோம்னா நம்ம ஒரு 10 days குழந்தைங்களை ஸ்நாக்ஸுக்கு கவலைப்பட தேவையில்லை, கடையில் போய் வாங்க வேணாம். அங்கே இருக்கிறவங்க ஈஸியாக வாங்கி சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி கிடைக்காதவங்க என்ன பண்ணுறது, நம்ம தான் செஞ்சு சாப்பிடணும். குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தா தான் அவங்க பழகுவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் மாவு அப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா அடியில் போய் திக்காகிடும். அப்படி நான்ஸ்டிக்காக வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஈஸி. இந்த மாதிரி நல்லா அப்படி மூக்கி திக்காக இருந்தால் தான், மாவு ஓரளவு திக்காக இருந்தால் தான் அதை ஒட்டும். கரண்டியும் ஹீட்டாக இருக்கும், நல்லா ஹீட்டாக இருந்தால் தான் ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது. பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துடுச்சு பாருங்க. அப்படியே சைடில் வச்சு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அடுத்து முறுக்குக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும். இதை எடுத்துக்கலாம். ஒன்று வேக வேக இது ஒன்று ஒன்றா தான் போட முடியும், கொஞ்சம் டைம் ஆகும் தான். வேறு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே அப்படி சுட்டு வச்சுருக்கேன் பாருங்க. எல்லாமே ஆறினோடனே கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு முறுக்கு திக் ஆகிடும். பார்த்தீங்களா, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. இது உடச்சிக்க முடியாது, சவுண்ட் பார்த்தீங்களா, நல்லா பாருங்க, திக்காக இருக்கு பாருங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வியூஸ் அடுப்பாங்கரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ் பிளாக்ல பார்க்கலாம். பாய்.